ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கே சின்ஸ் நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன் எஜுகேஷன் ஓரியன்டாக நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு ஒன்னுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்னோடய சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பேஸ் பண்ணி நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் கம்பைன் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு வந்து ஃபோர் எம்ஐடி கேம்பஸ் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு பதினாறு சி வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் டூ டூ வந்து செவன் பி எஸ் ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு பதினோரு சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் த்ரீ வந்து டூ டபுள் ஜீரோ செவன் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு பன்னெண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் ஃபோர் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் ஃபைவ் வந்து ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது க்ளோஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்து வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் சிக்ஸ் டூ செவன் ஒன் எயிட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாவது க்ளோஸ் ஆகிருக்கு முப்பத்தி மூணு சீட் வந்து வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் செவன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது க்ளோஸ் ஆகிருக்கு சீட்டு வந்து இருக்குது நம்பர் எயிட் வந்து ஒன் டூ டபுள் ஒன் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு நாற்பத்தி மூணு சீட் வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் நைன் வந்து ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐம்பத்தி ஒம்போது சீட் வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் டென் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு முப்பத்தி நாலு சீட் வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் லெவன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் டுவெல் வந்து ஆர் எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு பதினாறு சீட் வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் தேர்ட்டீன் அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி பதிமூணாவது ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு நாற்பத்தி நாலு சீட் வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் ஃபோர்டீன் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஓராவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் ஃபிஃப்டீன் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பதினேழாயிரத்தி அறுநூற்றி மூணாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு பதினோரு சீட் வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் சிக்ஸ்டீன் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பதினேழாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் செவன்டீன் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து அவைலபிள் இருக்கு நம்பர் எயிட்டீன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி நாலு சீட் வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் நைன்டீன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெப்கோ இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு சீட் வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் டுவெண்ட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருபத்தி ஆறாயிரத்தி மூணாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு பதினோரு சீட் வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு பதினேழு சீட் வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் டுவெண்ட்டி டூ ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி ஒரு சீட் வந்து அவைலபிள் இருக்குது நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டூ சிக்ஸ் ஒன் எயிட் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது சீட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி மூணு சீட் வந்து அவைலபிள் இருக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு பொறுத்தவரையும் தெல்ல தெளிவாக இருக்கணும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இந்த மூணு இயரும் கன்சிக்யூட்டிவாக பாருங்கள் இது வந்து எம்ஹெச்ஆர்டி வெப்சைட்டில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ ஆகஸ்டுக்குள்ளே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த எம்ஹெச்ஆர்டி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஒரு காலேஜ்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது ஃபேக்கல்ட்டி வந்து பிஹெச்டி எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் ரிசர்ச் இருக்காங்க டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கு அண்ட் தென் பேரண்ட்டோட ஃபீட்பேக் இது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி தான் வந்து ரேங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இரநூறு காலேஜ் மட்டும்தான் வந்து இதில் பப்ளிஷ் ஆகும் அதில் இருக்க காலேஜே நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதமாக இருக்கும் நெக்ஸ்ட் நேக்கு பார்க்கணும் நேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் காலேஜை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஏ டபுள் ப்ளஸ் வரையும் போயிட்டுருக்கு ஏ ப்ளஸ்ஸு ஏ பி டபுள் ப்ளஸ்ஸு பி அது மாதிரி இருக்கும் இதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடு வந்து மாறும் இதுவும் வந்து மோர் ஆறு வந்து பார்த்தோன்னா என் இயர் ஆஃப் ரேங்கிங் மாதிரி வந்து இது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் அந்த என்பிஏ வந்து இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் புதுசாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் எதுவுமே வந்து என்பிஏ இருக்காது ஏன்னா வந்து பொறுத்த பொறுத்தவரையும் எந்த காலேஜ்லேயுமே வந்து தேர்ட் இயர் ஃபைன்த் இயர் வந்து இருப்பாங்க பாஸ்ட் அவுட் ஆகி அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகி ஆகியிருக்கான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபீட்பேக் அலுமினியோட ஃபீட்பேக்லாம் வச்சு தான் வந்து என்பிஏ ஆடிட் வருவாங்க அதுக்கப்புறம் தான் என்பிஏ வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காலேஜை துணிஞ்சு எடுக்கலாம் இதில் ஓசி கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அண்ட் தென் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் எம்பிசி இந்த எல்லா கட் ஆஃபும் நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த எல்லா கட் ஆஃபும் கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காலேஜை நம்பி எடுக்கலாம் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மக்கள் வந்து கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ வந்து நம்ம வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கோம் இல்லை பிசி கேட்டகிரியில் இருக்கோம் இல்லை எம்பிசி கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு காலேஜும் இ இப்படி தான் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணணும் இல்லை சார் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கால் பண்ணலாம் நம்ம சேனல்லேருந்து குவாலிட்டியான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ